வாங்க ஜெயசூர்யா. வணக்கம். என்ன வாங்கிட்டு வந்து சொன்னதா வாங்கினா இதை வாங்க இவ்வளோ நேரம் வாயா சோசியரே, கல்யாணத்துக்கு வர நேரம் அது, விடிஞ்சா கல்யாணம் இப்ப வந்திருக்க. அம்மா விசாரிக்கிறதே அன்பத்தா இருக்கு, பிள்ளை ஊட்டி எல்லாம் விட்டு வர்றது. ஏன் அதுகளை கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா அதுகளுக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை. சரி விடு, அதுக வந்து என்ன பண்ண போகுது, வந்த அலைச்சல் தானே. அம்மா சம்பந்தமா இங்க இருக்காங்க. அதுகளுக்கு என்ன அந்த உள்ளதே இருக்குங்க. போய் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துட்டுமா? பேசு பேசு, பார்த்து நடந்துக்க சொல்லு. ஏமா எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றது தானே சொல்றேன், புரியுதா? இப்படியா கோர்த்து விடுவீங்க? என் மக வாழ்க்கை நினைச்சா பயமா இருக்குண்ணே. என்ன பயமா இருக்கா? என்ன நீ எங்க இவங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்காங்க. யாரு மாப்பிள்ள விடா பின்ன அடுத்த விட்டு ஆளவா சொல்றேன். ஊன்னா கைய ஓங்குறாங்கண்ணே. என்னண்ணே மாப்பிள்ள உங்களை அடிச்சு வச்சு விட்டாரா? அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்க பாருங்க, வந்து இறங்கல, அதுக்குள்ள ஒரு வயசானவர் போட்டு அம்மா அம்மாவும் அந்த அடி அடிக்கிறாங்க. யாரு அந்த குடமுழகாரனா? ஏன்னு நீங்க வேற வந்தோடனே அம்மா சொன்னாங்க. ஆமா சம்மந்தி வர நேரம் பார்த்து பழைய கடங்காரன் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவன் கடை வாங்கினவன் கடனை கேட்டா குத்தம் சொல்றாங்க, அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்றீங்க, அதுக்காக வயசான மரம் போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, பாவம் இல்லையா? அதுவும் சம்மந்தி அம்மா இறங்கி அடிச்சது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க. நீங்க வேற அந்த கடங்காரன் பேசுற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாது தெரியுமா? தப்பு பண்ணா உதைக்கத்தான் செய்வாங்க. நீங்க தப்பா பண்ண போறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? இல்லங்க எனக்கு உள்ள ஒரு மாதிரியா இருக்குங்க. அண்ணி விடிஞ்ச கல்யாணம், அதுக்காக இப்ப என் பிள்ளைய கழுத்த இருக்க சொல்றீங்களா? மாப்பிள்ள நடவடிக்கை அவங்க அம்மா நடவடிக்கை எதுவுமே பிடிக்கலங்க. இந்த வீட்டு பொம்பளை பொம்பளை மாதிரியே இல்ல. அண்ணே இதெல்லாம் ஒத்து வர்றது மாதிரி தெரியல. நீங்க ஒரு வார்த்தை நடக்க கூடாது. அந்த நெல்லி ஆண்டவர் இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னு மிரட்டு மிரட்டு மிரட்டி இருக்காரு. நியாயமா பார்த்தா உங்க மேலதான் அவங்க கோவப்படணும். அவங்க அப்படி கோவப்பட்டாங்களா இல்லையே? எல்லாம் அந்த ஜோசியக்காரன், அவனை போட்டா சரியா வரும். ஜோசி நீ சொல்றது கரெக்ட் தான் ஜோசியரே. கேட்டியடி உன் சந்தேகம் தீந்துருச்சேப்ப. அண்ணே எதுக்குமே கவலைப்படாதீங்க, நமக்கு நம்ம பிள்ளை வாழ்க்கை அதனோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் மாப்பிள்ளைட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன், நீங்க போங்க போங்க, தைரியமா போங்க. அண்ணி போங்க. நீ மாப்பிளைய மாத்துறாங்க, இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது என் மண்டைய பொளந்துருவாங்க. ஏண்டி என் மகனை கல்யாண விசேஷம் வச்சிருக்க, என்னடி ட்ரெஸ் பண்ணிருக்க? பிக்காளி மாதிரி நல்ல பட்டுப்புடவை எடுத்து கட்ட வேண்டியதானே. ஏன் இல்லையா? இரு நான் எடுத்துறேன், அதை நீ கட்டிக்கிட்டு இன்னைக்கு நாளைக்கும் ஜிகு ஜிகுன்னு இருக்கணும். என்ன அம்மா தம்பிய வீடு கூட தெரியும் ஆள காணமே. எங்க பார்த்த? யோ மேல பாரியா, மேல இருக்க என்னையே தெரியல, எனக்கு மேல கிரகத்தெல்லாம் கணிச்சு கால கிரகம் சரியா வர. தம்பி அப்படியே ஓகே மாதிரி இங்க வா. என்ன சோசியம் சொல்றியா? ஏமைய என்னைய மாதிரிலமா. இது அங்க சொல்ல வேண்டியதானே, புண்ணியமே அந்த கோபி ஆரம்பிச்சு வச்சா வந்தே மூணமெல்லாம் அடிக்கிறாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். சரி ஐயா உனக்கு எப்ப போன் பண்ண? இப்ப வர? அது வீட்டில் கொஞ்சம். யோ மகாலட்சுமி வீட்டுக்கு கொண்டு வந்து நீதான், நீயே லேட்டாக வரலாமா? அது இருக்கட்டும், அதே வந்துட்டேன்ல. ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்?
பசு மிரளுது. காலைய கண்டா மிரளத்தானே செய்யும். ஐயோ, நான் பொண்ணோட அம்மாவை சொன்னேன். என்னையா சொல்ற? உங்க திருவிழையெல்லாம் பாத்திருக்கும் போல் இருக்கு. அந்த அம்மா கடிவையை பத்திக்குச்சு. மாப்பிள்ள சரியில்லையோன்னு யோசிக்கிறாங்க. அவளை பதறாதீங்க பதறாதீங்க. பொண்ணு லட்சுமி, மகாலட்சுமி ராசி. யோ, என் கையால கோழிலாம் அடிச்சு போட்டேன். நல்லா தானே தின்னாங்க. உங்க கையால சாப்பிட்டாங்கல்ல, அப்புறம் அப்படித்தான் யோசிப்பாங்க. காலையில கல்யாணம், இப்ப மாப்பிள்ள சரியில்லையோ, இவ பொண்ணு மட்டும் என்ன பெரிய யோக்கியமா? கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வேட்டு வைக்கிற தாக்கெல்லாம் பாத்துக்கலாம். மகாலட்சுமி நம்ம கைக்கு வரணும். நீங்க வாட்டுக்கு உங்க முன்னாள் மாமனாரை போட்டு அடி அடினு அடிச்சிருக்கீங்க. அதை இன்னால் அத்தை நேரடியா பாத்துருச்சு போல் இருக்கு. நான் ஊட புகுந்து கடங்காரன் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். கல்யாணத்தை முடிஞ்ச விதி அப்புறம் பாத்துக்கலாம். நீ சொல்றதும் சரிதான். ஆமா, என் மாமா என்ன சொல்றான்? அவருக்கு இஷ்டம் தான், ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம். யோ, என் மனசை கஷ்டப்படுத்திட்டு போறாங்க, கப்பலை கவுத்துட்டு போறாங்க. சரி, இங்க வா. என் மாமனாருக்கு அப்படி இப்படி உங்கள மாதிரியா சரக்கியா? அவரு எப்பவாவது, நான் எப்பவுமே. ஏற்பா பண்ணிடுவோம்.